ஓம் சாந்தி. 4 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்ப காலத்திற்கு எப்போதுமே ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியதாகும். இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். கேள்வி: வேலை தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவு இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பதுதான் தந்தையின் வழியாகும். ஒரே தந்தையின் நினைவில் இருந்தால் உங்களுடைய அனைத்து பாவ கர்மங்களும் அழியும். இதில் நேரமில்லை என யாருமே சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கங்கள். காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகின்றது, தந்தையை நினைவு செய்யுங்கள், ஓ பதீத பாவனா வாருங்கள் என அழைக்கவும் செய்கின்றார்கள் எனும்போது தந்தை முதன் முதலிலேயே சொல்கின்றார், ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே, அவ்வளவு முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த சாக்கார ரூபத்திலும் இருப்பவரையும் ஆகார ரூபத்தில் இருப்பவரையோ நினைவே செய்யாதீர்கள். இது முற்றிலும் சகஜமானதுதானே? மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக வேலைகளில் மும்முரமாக இருக்கின்றோம், நேரமே இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கின்றது. தந்தை யுக்திகளை சொல்லிக் கொடுக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழியும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். வேலைகள் தொழில்கள் முதலானவைகளுக்கு தடையேதுமே இல்லை. அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்கள் அழியும். நாம் பதீதர்களாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். சாது, சந்நியாசி, ரிஷி, முனிவர் முதலான அனைவரும் சாதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். பகவானை சந்திப்பதற்காக சாதனை செய்யப்படுகிறது. அதுவும் எதுவரை? அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்கும் கிடையாது என நீங்கள் அறிவீர்கள். தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது. பெரிய பொருளின் அறிமுகம் சற்றென்று ஆகிவிடுகிறது. ஆனால் ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்போதுதான் புரிய வைக்கின்றார். ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டு பொருட்கள் இருக்கின்றன. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றதாகும். மேலும் அது மிகவும் சூட்சமமானது ஆகும். அதனை யாருமே இந்த கண்களை கொண்டு பார்க்கவே முடியாது. ஆக இங்கே வந்து அமரும்போது ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். இதுவும் கூட ஒரு மருத்துவமனைதான். அரைக்கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆவதற்கான ஆத்மா அழிவற்றது. ஒருபோதுமே ஆத்மா அழியாது. அனைத்துமே நடிப்புமே,
அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையதே ஆகும். நான் ஒருபோதும் அழிவதில்லை என்று ஆத்மா கூறுகின்றது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள்தான். சரீரங்கள் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது நம்முடைய புத்தியில் பதிந்திருக்கின்றது. நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். இது அனைத்துமே நாடகங்களாகும். இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்போது வருகின்றார்கள், எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை அறிவீர்கள். 84 பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதே இல்லை. நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் வந்து எடுக்க வேண்டும்? இன்னென்ன சமயத்தில் இந்தந்த தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர், பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அனைவருமே சதோ பிரதானத்திலிருந்து, அதாவது தூய்மையான குணத்திலிருந்து தூய்மையற்ற குணமாகத்தான் வேண்டும். உலகம் இப்போது தமோ பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து சதோ பிரதானமான தூய்மையான சக்தியுகத்தை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பாரதவாசிகளாகிய நாம்தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம். வேறு எந்த தர்மமும் அப்போது இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சியை இப்போது செய்து கொண்டிருப்பார்கள். மேலும் பாபா, நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று செய்தியும் எழுதுகின்றார்கள். பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியையும் தந்தைக்கு எழுதுவதே இல்லை. பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றார்கள். ஆனால் பாபாவிற்கு தெரிந்துவிடுகிறது. ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் பரீட்சையில் ஃபெயிலாகிவிடுவீர்கள் என பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறாரல்லவா? லௌகீக தாய் தந்தையும் கூட குழந்தையின் படிப்பிலிருந்து இது மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கின்றார்கள். இங்கே வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுவதில்லை. புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா? இப்போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். அப்போது இன்னொருவர் எங்களுக்கு மகாரதி தேவைப்படுகிறார் என எழுதுகின்றார்கள். அப்படி அவர் நம்மை விட புத்திசாலி பெயர் புகழ் வாய்ந்தவர் என புரிந்து கொள்கின்றார்கள். வரிசை கிரமமாக இருக்கவே செய்கின்றார்கள். கண்காட்சிகளிலும் பலவிதமானவர்கள் வருகின்றார்கள். அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும். வரவேற்பவர்கள் இவர் எந்தவிதமான மனிதர் என அறிவார்கள். அப்போது இவருக்கு புரிய வையுங்கள் என சைகை காட்ட வேண்டும். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் என அனைவரும் இருக்கின்றார்கள் என நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பை அனைவருமே செய்கின்றார்கள். இது சட்டமாகும். தந்தை அல்லது ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமையை செய்கின்றார்கள். இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பதாகும். பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதிப்பளிக்கப்படுகின்றது. இவர் என்ன செல்வந்தர், தார்மீக சிந்தனை மிக்கவர், இதுவும் கூட மகிமை அல்லது உபசரிப்பு அல்லது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சரிதான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதுவும் சரிதான்.
ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் எங்கும் நிறைந்தவர் என்று தவறாக சொல்லிவிடுவார்கள். அவ்வளவுதான், ஒரே அடியாக கீழே இறங்கி விடுவார்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் மூலவதனவாசி என இப்போது குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம். இதனை அடுத்தவர்களுக்கும் நாம் புரிய வைக்க முடியும். சூட்சமவதனத்தில் தேவதைகள் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே வசிப்பவர்கள் கலியுகத்தில் மனிதர்களாக உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவர் நிராகாரமாக இருக்கின்றார். நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம், பிறகு சோழி போல் இப்போது ஆகிவிட்டோம் என்று நாம் அறிகின்றோம். பிறகு பகவானை தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்துவிட்டார்கள். புரிந்து கொள்வதே இல்லை. பாரதவாசிகளாகிய உங்களுக்குத்தான் அறிமுகங்கள் கிடைக்கின்றது, பிறகு பரிச்சயம் குறைந்து விடுகிறது. இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கின்றீர்கள். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான படமே திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம், மரம். இவற்றில் எவ்வளவு பிரகாசம் இருக்கின்றது! இந்த லட்சுமி நாராயணர் சக்தியுகத்தில் எஜமானர்களாக இருந்தார்கள். நல்லது. சக்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது, இதனையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போது கலியுகத்தின் முடிவு காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகவும் இருக்கின்றது. இப்போது ராஜ்யம் இல்லவே இல்லை. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! சக்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தனர், மற்றும் இப்போது கலியுகத்தில் கூட ராஜாக்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் தூய்மையாக இல்லாதிருக்கலாம், ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். மகாராஜா யாருமில்லை, பட்டத்தை வாங்கிக் கொள்கின்றார்கள். பாட்டியாலாவின் மகாராஜா ஜோத்பூர், பீகானோர் மகாராஜா பெயர் எடுத்துக் கொள்கின்றனர். இந்த பெயர் அழிவுற்றதாக நடந்து வருகிறது. முதலில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ராஜா மகாராஜா என்பது போன்ற பெயர்கள் முறைப்படி வருகின்றன. இந்த லட்சுமி நாராயணர் குறித்து சொல்கின்றார்கள், இவர்கள் சக்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். யார் ராஜ்யத்தை பெற்றது, ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களை 21 பிறவிகளுக்காக இப்போதுதான் படிப்பிக்கின்றேன். அவர்கள் படித்து இந்த பிறவியிலேயே வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றார்கள். நீங்கள் இப்போதுதான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகின் ஸ்தாபனை இப்போது ஆகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது. எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இப்போது இருக்கலாம், ஆனால் வைர வைதூரியங்களாலான மாளிகைகள் கட்டக்கூடிய சக்தி இப்போது யாருக்கும் இல்லை. சக்தியுகத்தில் இந்த வைர வைதூரியங்களாலான மாளிகைகள் அனைத்தையும் கட்டுகின்றார்கள். கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை. இங்கும் கூட நிலநடுக்கம் முதலானவைகள் ஏற்படும்போது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றார்கள். 1-2 வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கிவிடுகின்றார்கள். புது டெல்லியை உருவாக்குவதில் 8-10 வருடங்கள் பிடித்தன. ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கிடையே வித்தியாசம் உண்டல்லவா? இன்றைய நாட்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கியபடி இருக்கின்றார்கள். வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் இருக்கின்றது. அனைத்தும் தயாராக கிடைத்து விடுகின்றன. உடனடியாக பிளாட் தயார், மிகவும் வேகமாக உருவாகின்றன எனும்போது இவை அனைத்தும் அங்கே பயன்படுகின்றன அல்லவா? இவை அனைத்தும்
உடன் வரக்கூடியவை ஆகும். சமஸ்காரங்கள் இருக்கின்றன. இந்த அறிவியலின் சமஸ்காரங்கள் கூட அங்கே செயல்படும். ஆக இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கின்றார். தூய்மையடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையும் கூட காலை வணக்கம், குட் மார்னிங் கூறிய பிறகு அறிவுரைகளை நமக்கு கொடுக்கின்றார். குழந்தைகளே, தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்களா? நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் பல பிறவைகளின் பாவசுமை இப்போது தலைமீது இருக்கின்றது. ஏனியில் இறங்கி இறங்கி இப்போது 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றோம். இப்போது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவு நாம் தந்தையை நினைவு செய்தபடி இருப்போமோ அந்த அளவிற்கு நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். பல குழந்தைகள் இப்போது இருக்கின்றார்கள். அவர்கள் முன்வரிசையில் வைக்கப்படுகின்றனர். ஆனால் நினைவில் அறவே இருப்பதில்லை. ஞானத்தில் கூர்மை மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் நினைவின் யாத்திரையில் இருப்பதில்லை. தந்தை குழந்தைகளின் மகிமைகளை பாடுகிறார். இந்த பிரம்மாவும் கூட முதல் நம்பரில் இருக்கின்றார் எனும்போது முயற்சியும் கூட கண்டிப்பாக செய்தபடி இருப்பாரல்லவா? சிவபாபா வந்து புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் புத்தியின் தொடர்பும் அங்கே ஈடுபட்டிருக்கும். இந்த பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பவர் அல்லவா? என்றாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் இந்த பிரம்மாவும் கூறுகின்றார். யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாலும் நிறைய படங்கள் இருக்கின்றன. பகவான் என நிராகரின் சொல்லப்படுகின்றார். அவர் வந்து சரீரத்தை தாரணை செய்கின்றார். ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களுமே. சகோதர சகோதரர்கள், இப்போது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கின்றோம். அனைவருமே அகால மூர்த்திகள் ஆவர். இது அகால மூர்த்தியின் சிம்மாசனமாகும். நாம் எல்லோருமே இந்த உடலில் சிம்மாசனமாக அமர்ந்திருக்கின்றோம். அகால சிம்மாசனம் அழிவற்ற என குறிப்பாக வேறு எதுவும் இல்லை. இந்த சிம்மாசனம் அகால மூர்த்தியுடையதாகும். நாம் இந்த புருவ மத்தியில் ஆத்மாவாக வீற்றிருக்கின்றோம். இது அகால சிம்மாசனம் என சொல்லப்படுகிறது. அகால சிம்மாசனம் அகால மூர்த்தியுடையதாகும். ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள் ஆவார்கள். எவ்வளவு சூட்சமமாக இருக்கின்றோம், ஆனால் தந்தை நிராகாரமாக இருக்கின்றார். அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? அவர் இந்த சம்மாசனம் அதாவது பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கின்றார் என தந்தையே இப்போது நமக்கு கூறுகின்றார். தந்தை வந்து இந்த பிரம்மாவின் உடலை கடனாக பெற்றிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அகால சிம்மாசனத்தில் வந்து இறைவன் இப்போது அமர்ந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனம் இது என இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மனிதர்களின் விஷயம்தான் பேசப்படுகிறது, விலங்குகளின் விஷயமல்ல இது. மனிதர்கள் விலங்குகளை விடவும் மோசமாக ஆகிவிட்டார்கள். முதலில் அவர்கள் தேரட்டுமே. யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் முதலில் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். சக்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாகவும் தூய்மையானவும் முதல் தரமானவையாகவும் இருக்கும். குப்பை போன்ற எந்த விஷயமுமே சக்தியுகத்தில் இருக்கவே இருக்காது. அங்கு அரசர்களின் மாளிகைகளில் புறாக்கள் முதலானவைகளின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள். கொஞ்சமும் குப்பைகளே இருக்காது.
அங்கே மிகவும் கவனம் இருக்கும். பாதுகாவலுடன் இருப்பார்கள். ஒருபோதும் விலங்குகள் முதலானவை எதுவும் உள்ளே நுழைய முடியாது. மிகவும் சுத்தமாக இருக்கும். லட்சுமி நாராயணரின் கோவிலில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது! சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்கள் கூட காட்டுகின்றார்கள். ஆகவே அவை கோவிலை கூட அசுத்தம் செய்யக்கூடும். சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதிவிட்டார்கள். இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவர்களிலும் கூட சிலர்தான் தாரணை செய்யத்தக்கவர்கள். மற்றவர்கள் கொஞ்சமும் கூட புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, மிக மிக இனிமையானவராக ஆகுங்கள். வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்களைத்தான் வெளிப்பட்டபடி பேச வேண்டும். நீங்கள் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள். உங்களின் வாயிலிருந்து சாதாரண தீமையான கற்கள் வெளிவரக்கூடாது. பேச்சுக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆத்மாவுக்குத்தான் மகிமை ஏற்படுகிறது. ஆத்மாதான் சொல்கிறது நான் பிரதம மந்திரி, நான் இன்னார், நான் டாக்டர், நான் வக்கீல் என்று சொல்கிறது. என்னுடைய சரீரத்தின் பெயர் இன்னார். நல்லது. ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள்? ஒரே பரமாத்மாவுடைய குழந்தைகளாவோம். எனவே கண்டிப்பாக தந்தையிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. அவர் பிறகு எங்கும் நிறைந்தவர்களாக சர்வ வியாபியாக எப்படி நாம் சொல்ல முடியும்? நாம் கூட முன்னோ எதுவும் அறியாதவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது நாம் தந்தையின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். இப்போது எவ்வளவு புத்தி திறந்திருக்கொண்டது நமக்கு! நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள் என புரிந்து கொள்ள முடியும். 10 புஜங்களை உடையவர், யானையின் தும்பிக்கை உடையவர், இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள். உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவுடையவதாக இருக்க வேண்டும். அவர்தான் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். இந்த லட்சுமி நாராயணரும் கூட 84 பிறவிகளே எடுக்கின்றார்கள் என்பது இப்போது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. பிறகு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தைதான் வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றார். அவரை விட உயர்ந்தவர் இப்போது யாருமே இல்லை. இந்த ஞானத்தின் விஷயங்கள் நமக்கு கூட வரிசை கிரமமாகத்தான் தாரணை செய்ய முடிகிறது. தாரணை செய்ய முடியாவிட்டால் வேறு என்ன பயன்? பல குருடர்களுக்கு நாம் கைத்தடியாவதற்கு பதிலாக குருடர்களாக ஆகிவிடுகின்றோம் என்றால் என்ன பயன்? பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியான ஒரு இடத்தில் வைத்து விடுகின்றார்கள். இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடிவதில்லை. கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் இருக்கின்றார்கள். நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வதில்லை. தனது அதிர்ஷ்டம் குறித்து சிந்தனையே இருப்பதில்லை. ஒருபோதும் எது கிடைத்ததோ அதுவரை நல்லது. ஆக தந்தையே கூறுகின்றார், இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று. தனக்கு சத்கதி ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்யாததன் வேண்டும். ஆத்மா அபிமானியாக வேண்டும். தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். அவர் வருவதும் இந்த சங்கம யுகத்தில்தான். தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காகத்தான் நாம் அழைக்கின்றோம். ராவணன் முற்றிலும் கீழானவர்களாக நம்மை ஆக்கிவிட்டான். தந்தை வந்துதான் நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். முயற்சி செய்பவர்கள் ராஜா ராணியாக ஆகின்றார்கள். முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகளாக விடுகின்றார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாது.
சிலர் மிக நல்ல முறையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம். ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னையே பார்க்க முடியும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரத்தை கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நம் தந்தைக்கு நாம் கூறிக்கொள்வோம். தாரணைகள். முதலாவதாக, ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் இரத்தினங்களை வெளிப்படுத்தக்கூடிய தூய்மையான பேச்சை நாம் பேச வேண்டும். மிக மிக இனிமையானவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் தூய்மையற்ற பேச்சுக்களை, கடுமையான பேச்சுக்களை நாம் வெளிப்படுத்தவே கூடாது. இரண்டாவதாக, ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராக ஆகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை நாம் செய்ய வேண்டும். தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்கி கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் குருடர்களுக்கு, அறியாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். வரதானம். மாயை மற்றும் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப்தாதாவினுடைய உடைநிழலின் அதிகாரிகளாக நாம் ஆகுவோம். யாரெல்லாம் பாப்தாதாவினுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளோ அவர்களுக்குத்தான் பாப்தாதாவினுடைய அன்பு குடைநிழல் அதிகாரமாக பிராப்தம் ஆகின்றது. இந்த குடைநிழலுக்குள் வருவதற்கான சக்தி மாயைக்கு கிடையவே கிடையாது. அவர்கள் சதா மாயையின் மீது வெற்றியடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நினைவு என்ற குடைநிழல் அனைத்து தடைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. எந்தவிதமான தடையும் குடைநிழலுக்குள் இருப்பவர்களிடம் வரவே முடியாது. நாம் தந்தையின் குடைநிழலுக்குள் இருப்பவர்களுக்கு கடினமான விஷயம் கூட கடினமான நிலையிலிருந்து சுலபமானதாக மாறிவிடுகிறது. மலை போன்ற விஷயம் பஞ்சு போல் நமக்கு அனுபவம் ஆகின்றது. சுலோகன். பிரபுவிற்கு பிரியமானவராக, இந்த உலகிற்கு பிரியமானவராக மற்றும் தனக்கும் பிரியமானவராக ஆவதற்கான திருப்தி என்ற குணத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும். அனைவருமே தந்தையின் குடைநிலையில் இருக்க தந்தையின் நினைவை செய்ய வேண்டும்.